கோதண்ட மண்டித கரம் கமலாய தாட்சம் கோதண்ட மண்டித கரம் கமலாய தாட்சம் சீதா சீதா சமாஸ்ருதபுஜம் கோதண்டமண்டிதகரம் கமலாயதாக்ஷம் சீதா சமாஸ்ருதபுஜம் ஜகதாம் சரண்யம் அஜானு அஜானு பாகு அமரார்ச்சித பாத பத்மம் பிதாம்பரம் ரகுவரம் சரணம் பிரபத்யே இக்ஷ்வாகு வம்சார்ணவ ஜாத ரத்னம் சீதா சமாஸ்ருதம் இக்ஷ்வாகு வம்சார்ணவ ஜாத ரத்னம் சீதாங்கனா யௌவன பாக்ய ரத்னம் வைகுண்ட ரத்னம் மம பாக்ய ரத்னம் ஸ்ரீராம ரத்னம் ஸ்ரீராம ரத்னம் மம பாக்ய ரத்னம் வைகுண்ட ரத்னம் இக்ஷ்வாகு வம்சார்ணவ ஜாத ரத்னம் அப்படியே ஸ்ரீராம ரத்னம் சிரசா நமாமி பரத விதித பாதுகா பிரபாவம் பரத விதித பாதுகா பாதுகா பிரபாவம் ராமம் பாதுகா பிரபாவம் பரத விதித பாதுகா பிரபாவம் தரணி சுதாதரணிய நாமதேயம் கரதல கரதல திருத கார்முகம் உமாம்சம் மரகத நீல மரகத நீல சரீரம் ஸ்ரீராமம் மரகத நீல சரீரம் ஆஸ்ரயாமகா ஸ்ரீராமம் சௌமித்ரி மித்ரம் ஸ்ரீராமம் சௌமித்ரி மித்ரம் சௌமித்ரி மித்ரம் ஸ்ரீராமச்சந்திரம் ரம்யம் ராமச்சந்திரம் ரம்யம் சீதா சீதா சௌந்தர்ய பாத்திரம் சுபலலித முகம் சீதா சௌந்தர்ய பாத்திரம் சுபலலித முகம்
ஸ்ரீராமம் நீ நீலம் இந்தீவராபம் சுபலலித முகம் ரம்யம் ராமச்சந்திரம் சௌமித்ரி மித்ரம் சுபலலித முகம் சீதா சௌந்தர்ய பாத்திரம் வந்தே வந்தாரு பாலம் வந்தே வந்தாரு பாலம் ரஜனி சரஹரம் ரம்ய கோதண்ட ராமம் ரஜனி சரஹரம் கோதண்ட ராம கோதண்ட ராம ரஜனி சரஹரம் ரஜனி சரஹரம் வந்தே வந்தாரு பாலம் ரஜனி சரஹரம் ரம்ய கோதண்ட ராமம் கோதண்ட ராமம் வந்தே ரம்ய கோதண்ட ராமம் கோதண்ட ராமம் ரம்யம் சௌமித்ரி மித்ரம் ரம்யம் ரஜனி சரஹரம் ரம்யம் வந்தே வந்தாரு பாலம் கோதண்ட ராமம் சுபலலித முகம் ஸ்ரீராமச்சந்திரம் சீதா சௌந்தர்ய பாத்திரம் ரஜனி சரஹரம் ரம்ய கோதண்ட கோதண்ட ராமம் ராம ஹரே ராமகர்ணாமிரத ஸ்லோகம். ஸ்லோகத்துல என்ன விசேஷம் தெரியுமா? இன்னைக்கு இங்க சொன்னதே
இந்த ஸ்லோகம் ஸ்ரீ ராமனை பத்தி. கோதண்ட ராமனே ரம்யம்ங்கிறார் அவர். இங்க சொன்னதுக்கு முக்கியமான சமாச்சாரம் ஏன் அப்படின்னா, சாக்ஷாத் ஸ்ரீ கோதண்ட ராமன் தான் சத்குரு சுவாமியில அவதாரம் பண்ணினார். அது மாத்திரம் இல்லை, இப்ப ஆறாவது பீட்டாதிபதியா இருக்கிற ஒரு பேரு ஸ்ரீ கோதண்ட ராம சத்குரு சுவாமி தான். அதனால ரம்ய கோதண்ட ராம ரஜனி சரகரம் கோதண்ட ராமம் ரம்யம் பதிச்சாப பிரகரே
பசுபதி ஆ